ஹாய் மச்சி, ஒரு பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பாட்டு அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காதலிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னா என்ன செய்வா, என்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக பிடிக்கலனாலும் என்ன செய்வா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருக்கேன், இது வந்து பார்ட் 3. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 1, அந்த பொண்ணு சும்மா கூட உங்களை டீஸ் பண்ண மாட்டா, க்யூட்டாக பிஹேவ் பண்ண மாட்டா, வாய்ஸ் டோன் மாற்றி பேச மாட்டா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலை. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் காமிச்சா கூட பையன் நம்மளை வந்து பிராண்டி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி உம்முனே உக்காந்துருப்பா. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 2, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க, அந்த பிளானில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே அவள் வரவே மாட்டா. ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்பா, என்ன அந்த ராஸ்கல் வரானா அப்படின்னு சொல்லி. வரலையா, சரி அப்போ நான் வரேன். இல்லையா, அவன் வரானா, நான் வரமாட்டேன். வெரி சிம்பிள் கைஸ், உங்களை துளி அளவு கூட பிடிக்கல, என்ன கன்றாவியை பண்ணி தொலைஞ்சும் தெரியாமல் நீங்களும் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருப்பீங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 3, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுமே உங்ககிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லி வச்சுருப்பா, ஏய் அவனை எனக்கு பிடிக்கவே இல்லடி, வந்து எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், அந்த பையனை ஏதாச்சும் பண்ணுங்கடி, ஏதாச்சும் நீங்கள் சொல்லியோச்சு காப்பாற்றுங்கடி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்படி இல்லையா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஏன்டா பொதுவாக அப்படி அட்வைஸ் பண்ண மாதிரி, ஏன்டா அந்த பொண்ணுக்கு தான் நம்மளை பிடிக்கல அப்படின்ற போது நம்ம தான் பேசக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. அதாவது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தேவதைகள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நின்றுவாங்க. வேஸ்ட், வேறு ஒன்றுத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ கான்டாக்டுன்றது சுத்தமாக இருக்காது, சுத்தமாக இருக்காது. நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க கண்ணை பார்த்து நம்ம பேசுவோம், என்ன அப்படியா இந்த இடத்துக்கா, இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல ஐயையும் பார்க்க முடியாது, கான்டாக்டும் இருக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம், தெரியாமல் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசியே ஆகணுன்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஐ கான்டாக்டுன்றது சுத்தமாகவே இருக்காது. ஏன்டா கான்டாக்ட் பண்ணும் அப்படின்ற ஃபீலை வந்து அந்த பொண்ணோட முகத்தில் வந்து பார்க்கலாம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 5, அவள் வந்து எப்பயுமே பிஸியாக இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட சீன் போட்டுட்ருப்பா. எப்போ பார்த்தாலும் பிஸி தான், யாருமே அவ்வளோ பிஸியாக இருக்க முடியாது. பிரதமர் மோடி கூட வந்து இவ்வளோ பிஸியாக இருக்க முடியாது, ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பிஸியாக இருப்பா. கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர் 6, அந்த பொண்ணு அவளோட கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாள். அதாவது அவகிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாள். எந்த பொண்ணுமே ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பையன்கிட்ட சில விஷயங்களை பேசவே மாட்டாங்க, அதுவும் அந்த பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து ஒரு எப்படி சொல்ல அந்த ஒரு மரியாதையே கொடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் மித்த பசங்கக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே அந்த ஃப்ளர்ட் எல்லாம் நடக்கும், வேணுக்குமே இந்த பையன் நம்ம பின்னாடி வரானா அப்படி ரைட்டு, அப்போ இன்னொரு பையன்கிட்ட போய் அப்படியே பேசுகிற மாதிரி நம்மளை காண்டெத்துறது, பெர்மனண்ட்டாக நீ வராதரா அப்படின்றத சொல்லாமல் இப்படினா சொல்லி காமிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு தெரிஞ்சிச்சினாலே அப்படியே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுவும் இது மாதிரி பிஹேவியரை வந்து அவங்க காமிக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம காப்பாற்றியே ஆகணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான் நடுவில் சொல்லாமல் விட்டேன், கடலில் என்ன மீனுக்கு பஞ்சமா, மண்ணில் என்ன பெண்ணுக்கு பஞ்சமா அப்படின்றத நீங்கள் நல்லா உங்கள் மண்டையில் ஏற்றுக்கோங்க. இந்த பொண்ணை விட்டால் நிறையா பொண்ணு இருக்குது, பாய் டச்சிங் கேர்ள் ப்ராப்ளம், ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல் த சேம் ப்ராப்ளம் திஸ் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.